ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸி. ஸோ எப்படி செய்யறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காய்க்கும். காஞ்சி பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் நல்லா காஞ்சி பிறகு வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கணும். இது வதங்குற அவசியம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, சீர்கிழவு போடலாம். நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கிரேவி வந்து ரெடி ஆகும். கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கட்டிட்டோம். இது வந்து அப்படியே ஆட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு இது கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். பிகாஸ் அந்த பச்சை வாசம் போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி வதங்கினதுனால என்ன ஆகும்னாக்கா அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து ரெடியாகும். ஒரு 10 to 15 minutes இருக்கும். ஒரு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் வதங்கினாவே போதும். ஸோ கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் எதுவும் போட தேவையில்ல. ஜஸ்ட் வதங்கினாவே போதும். டேஸ்ட் வந்து செம்மையாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்டுச்சு. கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகட்டும். அந்த தண்ணி வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா வந்து பாயில் ஆகட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடாயிலுக்கு இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பக்கம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா பாயில் ஆயிலுக்கு பார்த்திங்க எவ்வளோ தண்ணி விட்டுக்கிட்டோம் போட்டுட்டு மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அரைச்சி வந்துட்டோம். ஸோ ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டோம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து மறந்துடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து தாளிச்சோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனில் வந்து எண்ணெய் போட்டு, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கணும். ஆயில் வந்து நல்லா காயட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு சேர்க்கும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். ஸோ அண்டல் அது நல்லா வந்து பொரிஞ்சு வந்து பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலாவும் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுட்டோம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேட் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த காரம் வந்து அதிக மாதம் பசங்க வந்து சாப்பிட்றது கிடையாது. நல்லா வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா சில சலம் வந்து கொச்சி நிற்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதக்க மஷ்ரூம் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இது மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நல்லா வந்து வதங்கலாம் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான மசாலா கிரேவி மாதிரி தான் தேவை. ஸோ கொஞ்ச நேரம் வதங்கினா நம்மளுக்கு வந்து போதும். சூப்பராக டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடும்.